தமிழகத்தில் துணைவேந்தர் நியமனம் என்பது முழுக்க முழுக்க ஆளுநரை சார்ந்தது என்றும், அதில் ஏதேனும் தவறு நடந்திருந்திருக்கும் பட்சத்தில் அதற்கு அப்போதைய ஆளுநரை முழு பொறுப்பு எனவும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு பஞ்சாபிலே அவருக்கு வந்து துணைவேந்தரை நியமனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு அதிலே இன்றைக்கு தமிழகத்தை இன்றைக்கு குறை கூறுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இல்லை. அப்படி அந்த மூவரில் ஒருவரை நியமனம் செய்கின்ற பொழுது அவர்தான் துணைவேந்தராக பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இங்கே தமிழகத்தில் இருக்கிறது. அந்த மூவரில் எந்த சம்பந்தமே இல்லாத அரசு மீது இன்றைக்கு குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே துணைவேந்தர் நியமனம் என்பது முழுக்க முழுக்க கவர்னரை சார்ந்தது. அதில் எந்தவித தவறு நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு அன்றைக்கு கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோகித்தை தான் சாருமே தவிர, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களையோ அந்த ஆளுகின்ற அரசுக்கோ அதே நேரத்தில் உயர்கல்வித்துறையாக இருந்த எனக்கோ எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தொலைக்காட்சியில் திரித்து அண்ணன் எடப்பாடியார் மீதும் அன்றைக்கு அரசு மீதும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மீதும் போடுகின்ற பழி இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த விளக்கத்தை அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.